ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ பிரதீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் உள்ள ஒரு கேம் வந்து ஆடிட்டுருக்கார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து கணிச்சிருந்தோம். மங்காத்தா ஆடிய நம்ம பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றின ஒரு கான்டெக்ஸ்ட் 2 வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, அக்ஷயாவுக்கும் ஆர்ஜே பிராவோக்கும் வந்து ஒரு லவ் கண்டென்ட் வந்து பண்ணால் நீ வந்து வேறு மாதிரி ஆயிடுவா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வந்து சொல்லியிருந்தார் பிரதீப். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அக்ஷயாவை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார் பிரதீப் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது அக்ஷயா மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, விஜய் அர்ச்சனாவையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் நீ எந்த இடத்துல நின்று பேசுகிறியோ அப்போ தான் அது வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டலை கொடுக்கும், ஒரு பயங்கரமாக ஒரு வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேமை பற்றி அவங்ககிட்டையும் வந்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, அக்ஷயா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அது உண்மையிலேயே பிரதீப்புடைய கேமை அவர் வந்து அனலைஸ் பண்ணுறாரு, ப்ளஸ் அவருடைய கேமை அவர் நினச்சா அவர் வந்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து தார்மாறு தக்காளி சோறான ஒரு ஃபார்மெட்டு தான். இது வந்து பிரதீப்புடைய கம்ப்ளீட் மைண்ட் கேம் அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிருச்சு. நான் வேணால் சொல்கிறேன், இன்றைக்கி நைட் நம்ம டாஸ்கில் நடந்த ஃபைட்டை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கான முடிவை நான் வந்து கிளாரிட்டியாக கொடுத்துட்றேன், ஓகேவா? எனக்கு இப்படி தான் வந்து தோணுது. ஸோ முதல் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தவன்ட்டாக போய் அவங்கள வந்து பிரதீப் வந்து பிரேக் பண்ணுறான். அதாவது ஐஷு நான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்றான், அப்புறம் வந்து அக்ஷயா நீ வந்து இவனை கூட கண்டென்ட் பண்ணு அப்படி இல்லைன்னா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றான். ஸோ அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் இவன் வந்து நெகட்டிவாக வந்து விதைக்கிறான் ஒரு விஷயமும், சரியா? இது வந்து கேம் தான், பச்சையாக சொல்லப்போனால் இந்த மாதிரி ஆடக்கூடாது, பட் வேறு வழி இல்லை, அவன் வந்து எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டான். இந்த வாட்டம் ஏன்னா நாமினேஷனில் இல்லை. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குத்துனாலும் நான் வெளியே போக மாட்டேன், கரெக்டாக மக்கள் வந்து என்ன ஓட்டு போட்டு என்ன கீழே கவுத்த மாட்டான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, சரியா? இது வந்து சீசன் 6 வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, வியாழக்கிழமை வரைக்கும் ஓட்டிங் இருக்கும், ஸோ அது வரைக்கும் அவர் வந்து அவருடைய நெகட்டிவ் சைடு வந்து காட்ட மாட்டார், எல்லாருக்கிட்டையும் நல்லா அப்படியே இருந்துருவார். வியாழக்கிழமை நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ணி வெள்ளிக்கிழமை கமல் சார் கூட பஞ்சாயத்து சனி ஞாயிறு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார், இது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாதிரியே பிரதீப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்போ வந்து யாரும் இல்லை, ஸோ என்னை பற்றி இவங்க பேசுவாங்க, குத்தம் சொல்லுவாங்க, இப்போ வந்து மக்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், நம்மளை ஹேட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம நாமினேஷனில் காப்பாற்றிருமா, அடுத்த வாரம் இதை டிராஸ்டிக்காக அப்படியே உடைப்பான், சரியா? இதை வந்து வேறு மாதிரி ஒரு கேம் ஆடி பாடுறான் தெரியுமா, மக்களுடைய மனதை பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுவான். அது அக்ஷயா கிட்ட சொல்கிறாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அக்ஷயா வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்போ வந்து சொல்லுவார் இந்த மாதிரி, நான் வந்து ரொம்ப மக்களால் வந்து இவ்வளோ தூரம் போற்றப்படுறேன் அப்படின்னு காரணம்னா என்னுடைய அந்த திமிரு தான், என்னுடைய திமிரை வந்து மக்கள் வந்து ரசிக்கிறாங்க, அதுக்கு வந்து கிளாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமல் சார் கூட என்னை வந்து ஒரு ஸ்பீல்பர் கூடலாம் வந்து என்னை வந்து கம்பேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சுன்னு அக்ஷயா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வாரம் அவங்கள வந்து எல்லாரும் ஹேட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வாரம் என்னை வந்து ஒதுக்கியிருந்தாங்க, நான் வந்து சைக்கோ பைத்தியம் அப்படின்ற மாதிரி, ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது, பட் என்ன மாதிரி என்னை வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்த வாரம் நான் சண்டை போட்டு பயங்கரமாக வந்து அவங்கள வந்து எல்லாத்தையும் இது பண்ணி விட்டேன். அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் என் சண்டைக்கு வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களே வந்து நான் பைத்தியக்காரன் முடிவு பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த கேம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறான் பிரதீப். ஹி இஸ் எ வெரி டேஞ்சரஸ் பிளேயர் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரே நாளில் ஒருத்தனால் தூக்கி மேலே உட்கார முடியும் அப்படின்னா, அதே ஒரே நாளில் ஒருத்தன் அந்த மேலேருந்து கீழேயும் வர முடியும் அவனால், அவன் கேமில் மாற்றி ஆடினானா. ஏங்க அவனுக்கு தெரியாதாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லும் பொழுது ஐஸ் லவ் பண்ணுறேன், அக்ஷயா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னால் மட்டும் மக்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியுமா, சரியா? சரி, இன்னொன்று ஹெயிட்டாகவே சொல்கிறேன் உங்களுக்கு, அர்ச்சனா முன்னாடி போயிட்டு அர்ச்சனாட்ட அடுத்து ஒரு பேசுகிறான் பாருங்க, ஒரு கான்வர்சேஷன், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆ, நீங்கள் வந்து கேம் ஆடணும் அப்படின்னா எல்லாருமே ஓப்பன் சீக்ரெட் தான், இங்கே யாரும் வந்து க்ளோஸ் கிடையாது, ஒரு மைக்கு உங்கள் கேமரா சுற்றிக்கிட்டே இருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுத்தா பாருங்க. அந்த மாதிரி அர்ச்சனா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துலையும் அந்த இடத்துல பேசக்கூடாது, அதுவாக அதிக தயவு செஞ்சு. ஆனால் நீங்கள் பேசுகிற இடம் வந்து நியாயமாக இருக்குது, பேசுகிற பாயிண்ட் நியாயமாக இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் பேசணும் அப்படின்றத அந்த இடத்துல நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கான கேம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. இப்போ கேளுங்க, இவர் இப்போ அப்படி சொல்லிட்டாரா, விஜய் அர்ச்சனா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டும் வந்துருச்சு. இன்னொன்று, அக்ஷயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் ஆர்ஜே பிராவோ கூட கண்டென்ட் ட்ரை பண்ணுறாங்க, லவ் கண்டென்ட் கிடையாது, கண்டென்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ சம்திங் ஹீ இஸ் குக்கிங், ஹீ இஸ் பிளாட்டிங், அங்கங்கே போய் பிளாட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து எப்படி பூதாகரம் ஆக போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் இன்றைக்கி நைட் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு, இப்போது இதுவும் வந்து அவருடைய பிளாட்டிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தோணுது. என்னடா அது காலில் திட்டின, இப்போ என்னடா பார்க்குறேன்னா, எனக்கும் அஸ் ரிவ்யூவராக ஒரு கேம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை நான் வச்சு பார்க்கும் பொழுது பிரதீப் வந்து எல்லார் முதலையும் குதிரை குனிய வச்சு குதிரை ஏறுறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நம்பிக்கிறேன். குட் பை.